ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேம்ஸ் அல் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டவுன் கால் 14 பெக்கா பவுலர் பேட்ஸ்மேன் அட்டாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்த்து வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜிக்கு நான் என்ன சீஜ் மிஷின் கொண்டு போகிறேன்னா லாக் லாஞ்சர் தான் கொண்டு போகிறேன். லாக் லாஞ்சரில் என்ன இருக்க போகுதுனா 2 8 இருக்க போகுது. ஸ்பெல் என்ன வாங்கிட்டு போகிறேன்னா 2 ஃப்ரீஸ் 1 பாய்சன். என்னோட ஸ்பெல் காம்போ பார்த்தீங்கன்னா 1 ரேஜ் 3 ஃப்ரீஸ் 6 பேட்ஸ்மெல். ட்ரூப்ஸில் என்ன மெயினாக கொண்டு போகிறோன்னா 4 பெக்கா 4 ஹீலஸ் 2 எலக்ட்ரோ டிராகன். இது எதுக்குன்னா ஃபனல் பண்ணி நம்ம ட்ரூப்ஸை மெயினாக உள்ளே கொண்டு போகிறதுக்காக. அப்புறம் 10 நார்மல் பவுலர் எடுத்திருக்கேன். சரி ஓகே, இந்த ட்ரூப்ஸை வச்சு டவுன் கால் 14 எப்படி ஈஸியாக அடிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டாக அட்டாக் பண்ண போகிற பேஸ் இந்த பேஸ் தான். இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா 3 மல்டி இன்ஃபர்னோ இருக்குது. அதில் 1 மல்டி இன்ஃபர்னோ 3 o'clock கம்பார்ட்மெண்ட்லேயும், இன்னொரு மல்டி இன்ஃபர்னோ 9 o'clock கம்பார்ட்மெண்ட்லேயும் இருக்குது. ஈகிள் 12 o'clock சைடில் இருக்குது. அப்புறம் 2 ஸ்கேட்டர் ஷாட்டுமே டவுன் காலுக்கு லெஃப்ட்டில் ஒன்று இருக்குது, ரைட்டில் ஒன்று இருக்குது. சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பேஸ்க்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, பேஸ் நல்லா இருக்குது, 4 பில்டரும் அப்க்ரேட் இல்லாமல் இருக்குது. சரி ஓகே, இப்போது நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு 4 o'clock சைடில் ஒரு இ ட்ராகன், இது இந்த சைடில் உள்ள பில்டிங்ஸை கட் பண்ணிட்டுருக்கட்டும். இப்போது 2 o'clock சைடில் இன்னொரு எலக்ட்ரோ டிராகன், இது இந்த சைடில் உள்ள பில்டிங்ஸை கட் பண்ணட்டும். அப்படியே இந்த மல்டி இன்ஃபர்னோ கம்பார்ட்மெண்ட்டை ஒரு சூப்பர் ஆல்ட்ரேக் வச்சு ஓப்பன் பண்ணிச்சிட்டேன். ஓகே, இந்த சைட்லையும் கட் பண்ணியாச்சு, இந்த சைட்லையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேரக்ஸ் கட் பண்ணணுனே நம்ம அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணி தான். ஃபஸ்ட் ஐஸ் கோலம், பின்னாடி பெக்கா, அதுக்கப்புறம் ஹீலர்ஸு, பவுலர்ஸு, லாக் லாஞ்சரு, கிங்கு, குயினு, வார்டனு. வார்டனு கிரவுண்டில் வச்சு இறக்கணும். ஓகே, எல்லாத்தையும் பக்காவாக இறக்கி விட்டாச்சு. ரைட் சைடில் உள்ள டிஃபென்ஸ் பில்டிங்கை கிளியர் பண்ணுறதுக்கு ஆர்சியை கொஞ்சம் நேரம் கழித்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வார்டனை பெட்டி கொடுக்கணும், அப்போ தான் நம்ம ஈகிள் ஹிட்லேருந்து நம்ம ட்ரூப்ஸை காப்பாற்ற முடியும். அதனால் வார்டன் பெட்டி கொடுத்துக்கிட்டேன். ஓகே, நம்ம ட்ரூப்ஸ்லாம் கோர்க்குள்ளே போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம் என்னென்னு. போகுமா? அது எங்கே போக? நம்ம நினச்சது நடந்தால் தான் உலக அதிசயமாக மாறிடுவேன். பெக்காவும் ஊர் சுற்றிட்டான், கூட சேர்ந்து கிங்கும் ஊர் சுற்றிட்டான். லாக் லாஞ்சராவது போகுமான்னு பார்த்தா லாக் லாஞ்சரும் பாதியில் ஓப்பன் ஆகிட்டான். அதனால் ஒரு ரேஞ்ச் போட்டு விட்டாச்சு. சரி இப்போ எப்படியாவது ஈகிளை சீக்கிரம் கிளியர் பண்ணணும். அதனால் ஆர்சியை 12 o'clock சைடில் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஒரு வழியாக குயின் கோர்ட்டில் வந்து டவுன்களை டார்கெட் பண்ணதுனால டவுன் காலுக்கும் மல்டி இன்ஃபர்னோக்கும் ஒரு ஃப்ரீஸை போட்டு ஒரு வழியாக டவுன்களை கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கட்ட நடவடிக்கையாக சீக்கிரம் பேட்ஸ்மேன் யூஸ் பண்ணியாகணும். அப்போ தான் நம்ம ட்ரூப்ஸ்லாம் காப்பாற்றி சீக்கிரம் 3 ஸ்டார் எடுக்க முடியும். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால 9 o'clock சைடில் உள்ள மல்டி இன்ஃபர்னோ விசாடையும் ஃப்ரீஸ் பண்ணி பேட்ஸ்மேன் யூஸ் பண்ணுறேன். கண்டினியூஸாக அதுக்கு ஃப்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன். அதை கிளியர் பண்ணால் தான் நம்ம அட்டாக்கை அட்டாக்கில் 3 ஸ்டார் எடுத்து சாதிக்க முடியும். இல்லைன்னா சாதிக்க முடியாத ஒரே ஒரு காரணத்தினால தொடர்ந்து அதில் ஃப்ரீஸ் போட்டு மற்ற ஃப்ரீஸ் பண்ணலாம் எதுக்கு ஸ்வாக் பண்ணிடுவோம் அப்படின்னு ஸ்வாக் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு எல்லா டிஃபென்ஸ் பில்டிங்கும் கிளியர் பண்ணியாச்சு. இன்னும் நார்மல் பில்டிங்ஸ் தான் எக்கச்சக்கமாக இருக்குது. அது இருந்தாலுமே நம்மகிட்ட டைமும் எக்கச்சக்கமாக இருந்ததுனால ஈஸியாக 3 ஸ்டார் வந்துடும் நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா, ஃபனலிங் ரொம்ப முக்கியம். ஃபனலிங் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் நம்ம மெயின் ட்ரூப்ஸ் எல்லாம் கோருக்கு கூட்டு போக முடியும். ஈட்ராகனை வச்சு ஃபனல் எடுக்க முடியலனாலும் பெக்கா பவுலரை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபனல் பண்ணிக்கிட்டு ரிமைனிங் ட்ரூப்ஸை எப்படியாவது கோருக்கு கூட்டு போயிடணும். ஒருவேளை நம்ம ட்ரூப்ஸ்லாம் கோருக்குள்ளே போகலன்னா கிங்கு குயின் உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அதுவுமே போகலன்னா ஆர்சியை நேராக டவுன்களுக்கு அனுப்பி விட்ருங்க. அப்போ தான் ஈஸியாக 3 ஸ்டார் வரும் மக்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் அட்டாக் பார்க்க போகுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் செகண்டாக அட்டாக் பண்ண பேஸ் இந்த பேஸ் தான். இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா லாக் லாஞ்சருக்கு சரியான வேல்யூ இருக்குது. லாக் லாஞ்சரை இந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டேன்னா மல்டி இன்ஃபர்னோ, ஈகிள், டவுன் காலுக்கு முன்னாடி இருக்க மல்டி இன்ஃபர்னோ, அப்புறம் டவுன் கால், டவுன் காலுக்கு பின்னாடி இருக்க சிங்கிள் இன்ஃபர்னோ வரைக்கும் டேமேஜ் கொடுக்க முடியும். லாக் லாஞ்சரை சேஃபாக கொண்டு போனோம். சரி ஓகே, லாக் லாஞ்சரை கூட அடி வாங்காமல் வாடல்மிட்டி கொடுத்து சேஃபாக கொண்டு வந்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ட்ரூப்ஸை மெயினாக கோர்க்கில் கொண்டு வந்துடுறதுக்கு ஃபனலிங் தேவை. அதுக்கு 3 o'clock கம்பார்ட்மெண்ட்டையும் 12 o'clock கம்பார்ட்மெண்ட்டையும் ஈட்ராகனை வச்சு ஃபனல் பண்ணணும். ஈட்ராகனை வச்சு இந்த 2 கம்பார்ட்மெண்ட்டையும் ஃபனல் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அந்த சைடில் 2 கம்பார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு ராக்கெட் இருக்குது, அதனால் கொண்டு வர முடியாது. அதனால் நான் ஈட்ராகனை எப்படி யூஸ் பண்ணேன்னா, ஓகே, என்கிட்ட 2 ஈட்ராகன் இருக்குது. அதில் 1 ஈட்ராகனை எலிக்சர் கலெக்டர் பக்கத்தில் யூஸ் பண்ணுறேன், இன்னொரு ஈட்ராகனை டார்க் பெராக்ஸ் பக்கத்தில் யூஸ் பண்ணுறேன். இப்போது என்னால் 3 o'clock கம்பார்ட்மெண்ட்டையும் இல்லை 12 o'clock கம்பார்ட்மெண்ட்டையும் ஃபுல்லாக கிளியர் பண்ண முடியாது. ஆனால் என்னோடய மெயின் ட்ரூப்ஸ் எல்லாமே சைடு வாங்காத மாதிரி கோர்க்கில் போட்டு போக முடியும். ஏன்னா இந்த 2 ஆர்ச்சி டவர் கிளியர் ஆகிட்டா இனிமேல் மிஞ்சி போனால் இந்த ஏர் டிஃபென்ஸை பார்த்தா நம்ம ட்ரூப்ஸ் வந்து டைவெர்ட் ஆகணும். ஆனால் பவுலர் எரிய கல்லுலேயே இந்த 2 ஏர் டிஃபென்ஸும் கிளியர் ஆயிரும், நம்ம ட்ரூப்ஸ்லாம் நேராக கோர்க்கில் போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் லேயர் ஒரு வால்சர் சூப்பர் ஆல் பிரேக் வச்சு ஓப்பன் பண்ணி ஐஸ் கோலம், கிங்கு, குயினு, வார்டனு, அதுக்கப்புறம் பெக்கா எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிடுறேன். அப்புறம் லாக் லாஞ்சரும் கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டேன். இதனால் நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ண மாதிரி எல்லா டிஃபென்ஸுக்கும் டேமேஜ் கொடுக்க முடியும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்கேட்டர் ஷாட்டு நம்ம பவுலரை 2 அடியில் காலி பண்ணிடுவோம். அதனால் பார்த்துட்டு இருந்துட்டு கரெக்டான டைமில் வாடனபிட்டி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு லாக் லாஞ்சர் எப்போ ஓப்பன் ஆகும், எப்போ சிசி ட்ரூப்ஸ்க்கு ரேஞ்சை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ரெடியாக இருந்துகிட்டே இருந்தேன். அந்த டைம் கிங்கோட ஹெல்த் ரொம்ப டேமேஜ் ஆனதுனால
கிங்கோட எபிலிட்டி கொடுத்த பாருங்க. கிங்கோட எபிலிட்டியாக எர்த் குவேக் போட்டும் பார்பேரன் பப்புட்டு இருந்துச்சு, இது எப்படிதான் இங்கே வந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் போது வேற ஒன்றும் இல்லை நண்பர்களே, இதுக்கு முன்னாடி ஒரு அட்டாக்ல வந்து வார் அட்டாக் பண்ணிட்டு வந்தேன், அந்த வார் அட்டாக்ல சூப்பர் பார்பன் யூஸ் பண்ணனால இந்த காம்பினேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு யூஸ் பண்ணேன். அந்த வார் அட்டாக் வீடியோ யாரும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐக்கால லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள் அந்த அட்டாக்ல எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு பாருங்க. அந்த அட்டாக்ல எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இந்த அட்டாக்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா சிங்கிள் இன்ஃபர்னோ கொஞ்சம் நேரத்துக்கு டைவர்ட் பண்ணி குயினையும் வார்டனையும் காப்பாற்ற முடிஞ்சுது, அதை விட முக்கியமாக ஒரு கம்பார்ட்மெண்ட்டையும் ஓப்பன் பண்ண முடிஞ்சுது. சரி ஓகே, இப்போ எல்லா பேட்ஸ்பல்லையும் 12:00 சைட்லேருந்து யூஸ் பண்ணிட்டு பேட்ஸ்பல் பேஸுக்குள்ள வர வர ஏரியாஸ் ப்ளஸ் டிஃபரன்ஸ் ஆன விசா டவருக்கு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணேன். அப்படி இப்படி யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் பேட்ஸ்பல் எல்லாமே டொர்னோட மாட்டி செத்து போச்சு. கடைசியாக நம்ம கொண்டு வந்த ட்ரூப்ஸை தான் கை கொடுத்துச்சு. ட்ரூப்ஸ்ன்னு சொல்கிறத விட பெக்கா தான் கை கொடுத்து காப்பாற்றிச்சு இந்த அட்டாக்ல. அதாவது கொண்டு வந்ததே 4 பெக்கா தான், ஆனால் 4 பெக்கால 3 பெக்கா அப்படியே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அட்டாக் பண்ண 2 பேஸுமே ரிங் பேஸ் கிடையாது. ஒருவேளை நீங்கள் இந்த ஆர்மி ட்ரூப்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிங் பேஸ் வந்துச்சுன்னா அந்த பேஸ்க்கு லாக் லாஞ்சர் யூஸ் பண்ணாமல் பிளிம்பை யூஸ் பண்ணி நேராக கோருக்கு அனுப்பி டவுன்களை கிளியர் பண்ணுங்கள், அதுவுமே ஒர்க் ஆக தான் செய்யும். நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆச்சு. ஸோ நீங்களும் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஒரு நேரம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், செமையாகவும் இருக்கும். அப்புறம் மெயினாக எல்லாருமே ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம், அதில் மாஸ்டர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜியும் சும்மா ஃபன்னுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நண்பர்களே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் டவுன்கள் 14 ஐடியில் லெஜெண்ட் லீக் போயிருக்கோம் அப்படின்னு. அது மட்டுமா சொன்னேன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் டவுன்கால் 14 டவுன்கால் 16 ஈஸியாக 2-ஸ்டார் எடுத்துடலாம், இல்லை 3-ஸ்டார் வர்றதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் உண்மைக்கும் 2-ஸ்டார் எடுக்கவே ரொம்ப போராட்டங்களாக இருக்குது. நான் ஏன் அப்படி சொன்னேன்னா சூப்பர் ஆச்சர்ஸை வச்சு டவுன்களை தூக்கிடலாம், மீதி நம்ம ட்ரூப்ஸை வச்சு எப்படியாவது 1-ஸ்டார் தூக்கி மொத்தம் 2-ஸ்டாரை ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி நான் எதிர்பார்த்தேன். ஆனால் பிம்பை இறக்குற இடத்துல எல்லாமே கண்ணி வழியாக வெடிக்குது, சூப்பர் ஆச்சர்ஸ் எங்கே போகுது அப்படின்னு தெரியாமல் இறங்கணுன்னு செத்து போயிடறாங்க. திருப்பி ரிமைனிங் ட்ரூப்ஸை வச்சு போராடி ஈராடி 2-ஸ்டார் எடுக்க வேண்டியதாக இருக்குது ஆகிப்போச்சு. சரி ஓகே, ஒரு மாதம் லெஜெண்ட் லீக்லேருந்து ட்ரை பண்ணி பார்ப்போம், ட்ரூப்ஸை மாற்றி ஈத்தி அடித்து போட்டு பார்ப்போம், ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதா பார்த்துட்டு வந்து உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்னைக்குள்ள வீடியோ முடிஞ்சு போச்சு. இனிமேல் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆர்மி ட்ரூப்ஸ் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் சிஓசி ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதே கிளாஷ் ஆஃப் கிளான்ல அப்டேட் ஈவென்ட் சேலஞ்ச் அட்டாக் ஸ்ட்ராட்டஜிலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம கேம் சேனல் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன். ஏன் லெஜெண்ட் லீக்லாம் எப்படி இருக்குது, ஒரு பாரபட்சம் வேண்டாமா? டவுன்கால் 14 எங்கே இருக்குது, டவுன்கால் 16 எங்கே இருக்குது, இப்படிலாம் இருந்தால் என்ன மாதிரி லோயர் டவுன்கள் பிளேயர்ஸ்லாம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, எப்படி லெஜெண்ட் லீக் வரணும்னு ஆசைப்படுவாங்க. பரட்டா.